السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما، ربي زدني علما ورزقني فهما. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நர்பாக்கியத்திற்குரிய அவருடைய உம்மத்தில் உரித்தான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேர் அருள் என்றென்றும் நிரந்தரமாக கிடைக்கப்பெற வேண்டும் என துவாவோடு, இந்த உலகத்தில் நாம் வாழும் காலங்களில் எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடத்துமாறு வேண்டியும் எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு வேண்டி விதியும் தடையும் வைத்திருக்கிறானோ அதன்படி நாம் யாவரும் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என வசியத்தோடு, அல்லாஹ் அவனுடைய ரசூல் பொருத்தத்தை பெற்ற நல்ல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில், அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு வழியாக வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதை கேட்க வேண்டும், செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் இக்காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நிரப்பமாக நிரந்தரமாக கிடைக்கப்பெறட்டுமாக என துவா செய்தவனாய். அன்பிற்குறித்தான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் நம்மை படைத்தான். அல்லாஹ் நம்மை படைத்தான். நம்மை படைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதலை குர்ஆன் மூலம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி வேதமாக அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனை படித்து மட்டும் நம்மால் நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் அமைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப கஷ்டம். சில இடங்களில் புரியும் என்ன சொல்கிறாங்கிறது விளங்கும், சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கிறதே விளங்காது. அப்போது அந்த வாழ்க்கையை எடுத்து மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பினான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு ஆயிஷா அம்மா குர்ஆனை எடுத்து கையில் கொடுத்தார். இந்த குர்ஆன் தான் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை தான் இந்த குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அந்த வழிமுறைகளை குர்ஆன் மூலம் கொடுத்து, சும்மா கொடுத்து விட்டால் மட்டும் போதாது, அதற்குண்டான விளக்கங்களை சொல்ல வேண்டும் யாராவது அப்படின்னு என்பதற்காக நபியை அனுப்பினான். அனுப்பப்பட்ட அந்த நபி மக்களுக்கு குர்ஆனுடைய செய்திகளை சொல்லுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த வாழ்க்கையை முதலில் தன்னிடத்தில் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, குர்ஆனுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியணுமா, குர்ஆன் குர்ஆனை எடுத்து காமித்தார்கள், குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, ரசூலுடைய வாழ்க்கை தான் குர்ஆன். சரி, ஹைர். இப்போ இங்கு நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு, குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு. இந்த வரலாற்றில் குர்ஆன் எதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தனாக்கா, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் மறுபேச்சு எதுவுமே பேசாமல் செஞ்சிடணும்.
மறுபேச்சு எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல சமியனா வாத்தானா கேட்டோம் வழிபட்டோம் என்பதாக சொல்லி கட்டுப்பட்டோம். ரசூல் நபி ஏதாச்சும் ஒன்று சொல்லி நாம அதற்கு ஏன் இப்படி செய்யணும், ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, இதற்கு பதில வேற இப்படி செய்யலாமே, நம்முடைய கருத்துக்களை அங்கு போய் வைத்தோம்னு சொன்னாக்கா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு படுமையானால் அங்க என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இந்த சம்பவத்தை சொல்லுவதன் மூலம் நாம் பார்க்கலாம். பனு இஸ்ரேல் நபி மூசா அலைஹி வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள், அந்த கூட்டத்தார்களுக்கு பெயர் தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படும். இந்த பனு இஸ்ராயிலுடைய கூட்டத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டார். ஒரு மனிதர் இறந்து விட்டார். அந்த மனிதர் இறப்பதற்கு காரணம் யார்? அந்த மனிதர் இறந்துட்டார்னாக்கா இயற்கை மரணம் அல்ல, கொலை செய்யப்பட்டு விட்டார். அப்போ கொலை செய்யப்பட்ட அந்த மனிதரை யார் கொலை செய்தது என்பதாக தெரியணும். அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியணும். அதனால மூசா அலைஹிவஸ்ஸலாம் பனு இஸ்ராயில் அவருடைய நபியான மூசா அலைஹிவஸ்ஸலாம் அவர்களிடத்துல போனாங்க. போய் நபியே, இந்த மாதிரி எங்க கூட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு மனிதர் வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். இப்ப இவரை யார் கொலை செய்தாங்க அப்படின்ட்டு உங்க இறைவன்ட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டான். சொன்னது கேட்டு சொல்லுங்கண்டாவது ஒன்று சொல்லியிருக்கணும். இங்க சொன்னது உங்க இறைவன்ட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பனு இஸ்ராயில் கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனிடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த மாதிரி என்னுடைய கூட்டம் இந்த மாதிரி நடந்துருச்சு, அது யார் கொலையாளி அப்படிங்கிற கேட்குறாங்க, யா அல்லாஹ், யாரும் சொல்லிக்கூட அப்படிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா செய்தியை சொல்கிறான். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً அல்லாஹ் சொல்றான், மூசா உங்களுடைய கூட்டத்தார்களுக்கு உங்களுடைய சமூகத்திற்கு நீங்க சொல்லுங்க, إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً ஒரு மாட்டை அறுக்க சொன்னேன் என்பதாக சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, நீ யாருன்னு கேட்ட, அல்லாஹ் மாட்டை யாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இந்த மக்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்கு மறு பேச்சு பேசாம ஒரு மாட்டை அறுத்து அவர்கள் பலி கொடுத்திருக்கும் இருப்பார்களே, ஆனால் பிரச்சனையே இல்லை யாருங்கிற செய்தி தெரிஞ்சிருக்கும். அதற்கு அந்த மக்கள் சொல்றார்கள், காலு அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா, எங்களை என்ன கேலி செய்றியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் பேசுறாங்க, என்ன எங்களை கேலி செய்றியா நீ, எங்களை பரிகாசம் பண்றியா, எங்களை என்ன விடக்கிறியா நீனு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல அந்த மக்கள் கேட்கிறார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கால அஊது பில்லாஹி அன் அகூன மின ஜாஹிலி, மடையர்களில் உள்ளவனாக ஆகுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்ட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அந்த மக்கள் திரும்ப கேட்டாங்களாம், கால் உதோ இல்லைன்னா மாட்டை அறுக்க சொன்ன, சரி அறுக்குறோம், கால் உதோ இல்லைன்னா ரப்ப கை பை இல்லைன்னா மாகி, அந்த மாடு எப்படி இருக்கும், இவனுள்ள மாடு போய் தேடினானுவான், எல்லா மாடும் ஒரே மாதிரி இருக்கு, எதையாச்சும் ஒரு மாடை பிடிச்சி அறுக்க வேண்டிய தானே, இந்த மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு போய் கேளுங்க உங்க ரப்பிட்ட அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்த திரும்ப அனுப்பிடுறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துல்லா ஃபாரினு வலா பிக்ரு, அது ஒரு மாடு, அல்லாஹ் சொல்கிறான் அது ஒரு மாடு, அந்த மாடு கன்று குட்டியாகவும் இருக்காது, முத்தி போன முதுமையை அடைந்த வயசான மாடாகவும் இருக்காது, ரெண்டத்துக்கும் மத்தியில் இருக்கும் அப்படின்ட்டான். சரி ஒரு இளம் குட்டியாக பார்த்து அறுத்துருந்தாக்கா வேலை முடிஞ்சிருக்குமா இல்லையா? அடுத்த கேள்விக்கு இருக்கு பிளவு கேட்கிறானு, என்ன கேட்கிறானுவோ, அடுத்த கேள்வி கேட்கிறானுவோ, கால இன்னஹு அவாவும் பைனதாலி ஃபஃபாலும் மாத்தும் வரும், இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்கோ தேட ஆரம்பிச்சிட்டானோ. அடுத்து அல்லாஹ் இடத்துல அந்த மக்கள் கேட்கிறாங்க, நபியே அந்த மாட்டினுடைய கலர் என்ன, அந்த மாட்டு எப்படி இருக்கும்,
அந்த மாட்டினுடைய கலரை நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. அல்லாஹ் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், தசுருன் நாதிரீன், பார்ப்பதற்கு கண் கவர்ச்சியாக, பார்ப்பவருடைய பார்வையை சுண்டு இருக்கக்கூடிய கவர்ச்சியான கலராக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது இந்த மாட்டை உணவு எங்கே போய் தேடுவானோ, தேடு 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 தேடுன்னு தேடுறாங்க, அந்த மாட்டே அப்படிப்பட்ட ஒரு மாடே கிடைக்கல. இப்போ திரும்ப கேட்டாங்க அந்த மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அந்த மாடு எப்படி இருக்கும், அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேளுங்களேன் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்க சொன்னதற்கு, அப்போ அல்லாஹ் சொன்னானான், அது மாடுப்பா அந்த எந்த வேலையும் செஞ்சுருக்காது, நீரும் பாய்ச்சிருக்காது, விவசாயத்திற்கு விவசாயமும் செஞ்சுருக்கிறாது, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மாடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் இவ்வளோ செய்தியை அல்லாஹ் திரும்ப 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 சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க மாடு அறுன்னு சொன்னாக்கா, ஒரு மாடை பிடிச்சி அறுத்துட்டாக்கா முடிஞ்சு போச்சு. இவன் திரும்ப 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 கேலி செய்வதை போன்று கேள்வி கேட்பதனால அல்லாஹ் இவனை என்ன செய்கிறான், சுத்தில் விடுறான். அந்த மாடு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல. பெரிய சம்பவம், சுருக்கமாக உங்களுக்கு வரேன். அப்போ அந்த கடைசியாக எங்கே பார்த்தாலும் அந்த மாடை தேடி அலையிறாங்க. கடைசியில் ஒரு கிராமத்தில் ஒரு எத்தீமான பையன் ஒரு அந்த மாட்டை அந்த அடையாளம் சொன்னதை போன்று ஒரு மாடு என்ன செய்யப்படுது, அந்த பையன் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆ, ஒரு வழியாக அந்த மாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இவ்வளவு செய்தியை அல்லாஹ் வந்து இவ சுத்த விட்டான்ல, இவ்வளவு செய்தி சொன்னியும், கடைசியாக அந்த பனு இஸ்ராயல் மக்கள்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார்கள். அந்த வார்த்தையினால் அல்லாஹ் அந்த மாடை அவங்க கண்ணில் காட்டுச்சான். என்ன வார்த்தை அப்படின்னா, இன்னா இன்ஷா அல்லாஹுல முஹ்தது, அல்லாஹு நாடினால், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு நாடினால் நாங்கள் நேர்வழி பெற்று விடுவோம் அப்படின்னா அந்த மாட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இது தஃப்சீரில் எழுதப்படுகிறது, குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதப்படுகிறது. இவன் இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை மட்டும் இவன் சொல்லாம இருந்தானா, இந்த பனு இஸ்ராயல் கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ் காலத்திற்கும் அந்த மாட்டை அவர்களுடைய கண்ணிலே புலப்படாமல் செய்திருப்பானா. அல்லாஹ் நாடினால் என்கின்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த மக்களுக்கு, அந்த கூட்டத்தார்களுக்கு அந்த மாட்டை என்ன செய்தான், காமித்து கொடுத்தான். உடனே அந்த மாட்டை பார்த்துட்டாங்க. அந்த மாட்டினுடைய உரிமையாளரான அந்த எத்தீமான பையன்கிட்ட போய் பேசுறாங்க. அப்பா இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லி காமித்து சொல்றாங்க, விலைக்கு வேணும்ப்பா அப்படின்னு. அந்த பையன் வந்து தரமாட்டேன் அப்படின்ட்டான். இவங்க உடனே எவ்வளவு வேண்டாலும் நீ காசு கேளு அப்படின்னு சொல்லப்படுது. அவன் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பெரும் கொண்ட தொகையை கேட்குறான், கோடான கோடிக்கணக்கில் தொகையை கேட்குறான். வேறு வழியை கொஞ்சம் குறைச்சிக்கையன் அப்படின்ட்டு இவனுக்கு கேட்குறானோ, இஷ்டம் இருந்தால் காசை கொடுத்து வாங்கிட்டு போ, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்ட்டு கட்டன் ரைட்டாக பேசுகிறாப்புல இந்த பையன். சரி, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த காசையும் ஒரு வழியாக ஏற்பாடு செய்து அவன் கையில் கொடுத்து அந்த மாட்டையும் வாங்கிட்டு வரான். மாட்டை வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ இவன் யோசிக்கிறான், அந்த பனு இஸ்ரவேல் கூட்டம் யோசிக்குது, இவ்வளவு காசு கொடுத்து இந்த மாட்டை வாங்கி அப்படி அறுக்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறானோ. இப்போ இங்கே இந்த சம்பவத்து, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னதை போனால் மாட்டை அறுத்தார்கள், அறுத்து நாக்கு பகுதின்னு வருது இல்லை வால் பகுதின்னு வருது, அதை எடுத்து அந்த இறந்து கிடக்கக்கூடிய மையத்தை அடித்தார்கள், அந்த மையத்தை மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது, யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஆளை காமித்து கொடுத்த பிறகு மீண்டும் அது இறந்து போயிடுற, அந்த மையத்தை மீண்டும் மூத்தா போயிடுறாங்க. இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா பெருமக்களே, இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, மார்க்கத்தினுடைய விஷயங்களை பொறுத்தவரையிலும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், தொழுக வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், நோன்பை நோற்க வேண்டும், இப்படிப்பட்ட கடமைகளை செய்யணும்னு கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால்
அதற்கு மாற்றமாக ஏன் நோன்பு வைக்கணும், ஏன் ஒரு மாசம் நோன்பு வைக்கணும், ஒரு நாள் வச்சா பத்தாதா, 10 நாள் வச்சா பத்தாதா, ஏன் ஹஜ்ஜி போகணும், ஏன் அங்க போய்தான் ஹஜ்ஜி செய்யணுமா, இங்கிருந்து ஹஜ்ஜி செய்யறேன்னு எண்ணிக்கிட்டு பள்ளிவாசல வளம் வந்தாக்கா போதாதான், ஏன் தொழுவணும், ஏன் அஞ்சு இந்த மாதிரியான கிறுக்குத்தனமால நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு வழியில அல்ல நம்மளை இந்த மாதிரி கிறுக்கனாவே ஆக்கிடுவான். இப்போ சொல்ல வரக்கூடிய செய்தியினுடைய சார அம்சம் சுருக்கம் இதுதான். அல்லாஹ் ரசூல் இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஏவி விட்டார்கள் என்று சொன்னால் சமீஅனா வஅதாஅனா செவியெடுத்தோம் வழிபட்டோம் என்பதாக மறுபேச்சு பேசாமல் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனா முனவ்வராவில் நாயகத்துக்கு ஜியாரத்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நசீபை மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என துவா செய்தவனாய் என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.